பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை பார்த்துட்டு வரோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த நேபகத் நேச்சாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் போது, அந்த நேபகத் நேச்சார் யூத ஜனங்களையும் எருசலேமையும் முற்றுகை போட்டு தேவனுடைய ஆலயத்தை கூட அவன் பறிமுதல் செய்து கொண்டு எல்லாத்தையும் தன் தேசத்திற்கு கொண்டு வரும்படி அவனை தெரிந்தெடுத்திருந்தே தேவனாகிய கர்த்தர். ஆனா வேதத்துல எரேமியா, எசேக்கியல், ஏசாயா, இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கலாம், அவர்கள் எப்படி பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள், எப்படி நேபுகாத் நேச்சார தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு என் தாசனாகிய நேபுகாத் நேச்சார்ன்னு சொல்லி. அப்ப இவ்வளவு காரியத்தையும் அவன் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுத்தவர் யாருன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த தேவனாகிய கர்த்தருக்கு அந்த கனத்தை செலுத்தாம அவன் பாருங்க, தானியேல் 4:30-31 வசனத்துல இப்படியா நம்ம வாசிச்சோம், இதை என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரன் என்று தள்ளப்பட்டாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்து, இப்படியே உன்னத மாணவர் மனுஷருடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன் மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 7 காலங்கள்னு சொன்னா 7 வருஷங்கள் அவன் மீது கடந்து போகுமா? யோசிச்சு பாருங்க, அவன் தன்னுடைய இருதயத்துல அந்த வார்த்தையை நினைத்து அவன் நாவினால அறிக்கை செய்து சொல்றான், இது என்னுடைய பிரபாவத்தினால நான் கட்டின பாபிலோன் அல்லவான். அவனுக்கு இவ்வளவு பிரபாவத்தை கொடுத்தது யாரு? அவனுக்கு இவ்வளவு செழிப்பை கொடுத்தது யாரு? இவ்வளவு ராஜ்யங்கள் அவனுக்கு கப்பங்கட்டும்படி அவனுக்கு உதவி செய்தது யாருன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் தான் அவனை தேர்ந்தெடுக்கிறார். தம்முடைய ஜனங்கள் தம்முடைய நிலையிலிருந்து தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பும்படியாக எருசலேம் தேவாலயம் முதற்கொண்டு கர்த்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கரத்துல கொடுத்தார். ஆனா அவன் தன் இருதயத்துல மேற்றுமை கொண்டு தன்னுடைய பிரபாவத்தின் மேன்மைன்னு அவன் சொன்ன மாத்திரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது, நீ ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்படுவா. தள்ளப்படுவது மாத்திரம் அல்லங்க, அந்த புதிய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம், அந்த ஏரோது மறிக்கும் போது புழு புழுத்து உடனே செத்தானா. ஆனா இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி அவரை கூப்பிட்டாருன்னா, என் ஊழியக்காரனாகி நேபுகாத் நேச்சாரன். அப்ப அவனுடைய ஊழியக்காரனாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் போது அவனுடைய தவறை உணர்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு தண்டனையின் காலம் நியமிக்கப்பட்டது. அந்த 7 வருஷம் அவன் மனுஷர்களில் இருந்தே தள்ளப்படுறான், நாட்டிலிருந்து தள்ளப்படுறான், காட்டுல வாசம் செய்யறான், மலை அந்த பனியில நனைகிறான். அது மாத்திரம் அல்ல, மிருகத்தை போல மாடை போல புள்ள மேய்து, மாடை போலவே சாணம் போட்டு ஒரு ராஜா யாருன்னு சொன்னா இந்த நேபுகாத் நேச்சார் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மைகளை, நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, இது அவருடைய கிருபையினால எனக்கு கிடைச்சு, அவருடைய தயவுனால எனக்கு இத்தனை மேன்மைன்னு சொல்லி நாம நினைக்காம அதை என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால நான் சம்பாதித்தேன்னு சொன்னா நம்ம இன்னொருத்தர் கரத்திற்குள்ள அடிமைகளாய் போகிற நிலைமை வரும். இந்த ராஜாவை போல புல்ல மேய்ந்தவன் ஒருவனும் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, அவனுடைய நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்களை போல வளர்ந்துச்சான். அவனுடைய உடம்பு எல்லாமே அந்த புறாக்களை போல அவனுடைய சரீரம் முழுவதும் மாற்றப்பட்டுச்சு. அவன் மனுஷரின் இருந்தே தள்ளப்பட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எதிரே நிற்பாருன்னு சொன்னா ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவரிடத்துல நாம் போகும்போது நமக்கு இருக்கிற எல்லா மேன்மையும் நாம என்னன்னு சொல்லி சொல்லணும், அப்பா இது உங்க கிருபையினால எனக்கு கிடைத்தது. இன்னைக்கு அநேகரை பாருங்க, என்னை சுற்றி நான் அநேகரை பார்த்தது உண்டு, அவர்கள் தரித்திரத்துல இருக்கும்போது, ஒன்றும் இல்லாத இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட அவ்வளவு பற்றுதல், அவ்வளவு தாகத்தோடு இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு உயர்
உயர்ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களுக்கு தங்குகிற ஒரு நிலையை கொடுத்த மாத்திரத்துல ஆண்டவருடைய சபையை மறந்துடுறாங்க, ஆண்டவருடைய காரியங்களை மறந்துடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம விரோதமா மாறிவிடுறோம், விரோதிகளா மாறிவிடுறோம், பெருமை உள்ளவர்களா மாறிவிடுறோம். பெருமை உள்ளவர்களா மாறும்போது இந்த ஏரோது இந்த நேபுகாத் நேச்சார போல நம்ம தள்ளப்படுவோம்னு சொன்னா நம்முடைய நிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும். அவனுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, இந்த தண்டனை 7 வருஷம் அவன் மீது போதான். 7 வருஷமா அவன் பிள்ளைதான் திங்கணும், 7 வருஷமா மாடை போல அவன் சாணந்தா போடணும், 7 வருஷம் ஆண்டவர் சொன்ன நாட்கள் முடிகிற வரைக்கும் அவன் புத்தி பேதலிச்சு போய் அப்படி ஆகாயத்தின் பறவைகளை போல காட்டு மிருகங்களை போல அவன் ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டான். அப்போ நம்மளுடைய காரியத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் சமூகத்துல போகும்போது நமக்கு இருக்கிற ஒவ்வொரு மேன்மையும், அப்பா இது உங்களால எனக்கு கிடைத்தது, உங்க கிருபையினால கிடைத்தது, உங்க தயவினால கிடைத்தது, இன்னைக்கு நான் வாழ்றேன்னு சொன்னா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற உங்க கிருபையிலன்னு சொல்லி நம்மை நாம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தை நம்ம மீது பொழிய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்கா இந்த நேரத்திற்காய் மக்கு நன்றி தக்கப்பன. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும்படி கிருபை செய்யுங்க. ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.